ஆய்வகத்துல இந்த மாதிரி நம்ம பார்க்க போற புத்தகம் புரட்சி இளைஞர்கள். கீழே பாத்தீங்கன்னா கதைகள், நாட்குறிப்புகள், கடிதங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. விளாதிமிர் செவ்ரூப் வந்து எழுதியிருக்காரு. தமிழ்ல வந்து சோமசுந்தரம் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. விடிய பதிப்பகத்தோட வெளியீடு. அதாவது ரஷ்ய புரட்சி, அதாவது நீங்க வந்து ரஷ்ய புரட்சிகர நாள் நவம்பர் 7ஆம் தேதி ரஷ்ய புரட்சி முதல் முதல்ல நடந்த நாள். அந்த ரஷ்ய புரட்சிக்கு நமக்கு மேலோட்டமா லெனின் இந்த மாதிரியான பேர்கள் தெரியும். அதை தாண்டி அதை உழைச்ச நார்மலான தோழர்கள், சாதாரண தோழர்களை பத்தின குறிப்பு தான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இத வந்து ஒரு 2-3 வாரம் பண்றதா ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா லெனினோட கதையும் இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சாதாரண தோழர்களும் இருக்கு. அதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய சிறப்பான விஷயம். ஒரு புரட்சினா என்ன, புரட்சிகரம்னா என்ன, புரட்சிகர தோழர்களோட விடுமியங்கள் வந்து எப்படி இருக்கும், அதை பத்தி இந்த புத்தகம் பேசுது அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்தோடனே லெனினோட ஒரு கட்டுரையிலிருந்து ஆரம்பிக்குது. அதாவது இலக்கியர் கழகங்களின் பணிகள், அதாவது ஒரு இலக்கியர் கழகம் வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி லெனின் வந்து இது பண்றத லெனினோட கட்டுரையிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வெறும் கம்யூனிசம் அப்படிங்கிறது வெறும் வரத்துவாதமா இருக்கக்கூடாதுங்க. கம்யூனிசம்ன்றது ஒரு இயங்கியல் போக்குல இருக்கணும். சில பேர் நம்ம வந்து எப்படின்னா டெக்ஸ்டுவல்ல படிச்சுட்டு கம்யூனிசத்தை படிச்சுட்டு எனக்கு கம்யூனிசம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஈவன் வெறும் இயற்கையல் பொருளாதாரத்தை மட்டும் படிச்சுட்டு ஒரு 4 விஷயம் இயங்கியல் இயக்கம் அதுவே அதெல்லாம் பேசிட்டு நமக்குள்ள நம்ம கம்யூனிஸ்ட் நினைச்சுக்கலாம். ஒரு கம்யூனிஸ்ட்னா ரியலாவே எப்படி அப்படிங்கறத ரெண்டு வந்து ரொம்ப அற்புதமா விளக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரஷ்யாவோட சமகால சூழல்களை எடுத்துக்கிறாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து அந்த காலகட்டத்துல கரண்ட் அதெல்லாம் தேவையா இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாங்க, புரட்சிகர தோழர்கள் இந்த கரண்ட் மாதிரியான விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணாது மட்டும்தான் அந்த மின்சாரம் தன்னோட அறிவுகளை வளர்த்து அது ஃபுல்லா மின்மயம் ஆகிற பட்சத்துல ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் முழுமையான கம்யூனிஸ்ட் சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு சமகால பிரச்சனைகளை எடுத்து இணைச்சு புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் இணைச்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. அதே நேரங்களில் லெனின் என்ன சொல்றாருன்னா, நிறைய அந்த மாதிரியான பெரிய பெரிய புத்தகங்கள்ங்கிறதோட சிறு வெளியீடுகள்லாம் வெளியிடுறதை பத்தி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிசம் வந்து ஒரு வரட்டுவாதம் இல்லாமல் சமகாலகட்ட பிரச்சனைகளோட சேர்த்து இணைச்சு புரிஞ்சுக்க தோழர்களுக்கு அவர் சொல்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெனினை பத்தி மேக்சிம் கார்கியோட அனுபவங்கள், அதாவது நிறைய இடங்கள்ல மீசில் இருக்க வச்சாரு கார்கி அப்படின்னு தான் சொல்லணும். கார்கிக்கு லெனினுக்கு எப்படி தொடர்ந்து வச்சு என்ன இருந்துச்சு, லெனினை பத்தி ஒரு மீனவர் வந்து என்ன சொன்னாரு அப்படிங்கிறத கார்கி சொல்லுவாரு. அந்த மாதிரியான ஒரு எளிமையான ஒரு சிரிப்பை வந்து வேற யார்ட்டையுமே பார்க்க முடியாது, அதுதான் அங்க லெனின் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனவர் தோழருக்கு பட்டது. அதே நேரத்தில் லெனின் அவர் எப்படி பாக்குறாரு, மற்றவங்க எப்படி பாக்குறாங்க, ஒரு கூட்டம் நடக்குது, லெனின் பேசுறாரு, பேசுற பார்த்தா இவரு என்ன பேசுறவர் ரொம்ப கவர்ச்சிகரமா இல்ல, உலக தலையோட ரொம்ப சாதாரணமா இருக்காரு, ரொம்ப பெரிய வார்த்தைகள் ஜார்கன்ஸ் தான் அவர் கூட லெனின். இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பிளக்கனேவா பார்த்துட்டு பிளக்கனே பெரிய தலைவர் தான், ஆனா லெனின் தான் நம்மளோட தோழர், நமக்கு ஏற்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்காரு அப்படிங்கிறத மக்களோட ஒரு இது. ஸோ அவர் எத்தனை மக்களோட இணைஞ்சு போனார், லெனினோட ஆளுமை என்ன, அதெல்லாம் பத்தி பேசுறாரு. ஒரு தடவை வந்து இவர் கேட்கிறாரு, ஒரு இலக்கியத்தை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும், ஒரு பெரிய பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கணும், அதில் பார்த்தீங்கன்னா தேர்ந்த ரஷ்ய இலக்கியங்கள் எல்லாத்தையும் இது பண்ணணும், பண்ணி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு லெனின் சொல்கிறாரு, இல்லை அது ஏற்கனவே இலக்கியம்லாம் பூஸ்வாக்குள்ளே தான் இருக்குது, இதுக்காக இவ்வளோ செலவெல்லாம் பண்ண முடியாது, அது இப்போ தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ இலக்கியமோ ஒரு சினிமாவோ யாரோட ஒரு ஊதுகுழலாக இருக்கும், ஒரு ஒரு ஆளுமர்க்கத்தோட ஊதுகுழலாக இருக்கும். சாதாரண மக்கள் வந்து இலக்கியத்து பக்கமே பரிச்சயமா இருக்க மாட்டாங்க, புத்தகத்து பக்கமே பரிச்சயமா இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட அந்த உணர்வுகள் இருக்குல்ல, ஒரு 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 அப்பர் கிளாஸ்ல இருக்கிறோம், மிடில் இருக்கிறவா ஒரு ஒரு கதையோ இதையோ ஒன்று எழுதுறாங்க, அது அவங்களோட விளிம்பிகள் தானே இருக்கும். லெனின் சொன்னது வந்து ஒரு காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். சரி, அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ஒரு எல்லா தோழர்களுமே ஆக சிறப்பா தான் இது பண்ணியிருக்காங்க. அதில் மார்க்சிம் கார்கி வந்து காமோ அப்படிங்கிற ஒரு தோழர் பத்தி சொல்றாரு. அந்த காமோங்கிற தோழர் எப்படின்னா சாகச கதை வீரன் மாதிரி இருக்காரு, சாகச வீரன் மாதிரி இருந்துட்டு ஒரு 2-3 வருஷம் வந்து பைத்தியமா நடிக்கிறாரு. ஸோ சில சாகசங்கள்லாம் செய்யறாரு, அவரை பத்தி கேட்டாலும் எல்லாமே சாகச பிரதி சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஒரு தோழராக இருக்காரு. அதே நேரத்தில் அவர் உயிருக்கு பயந்தவராகவும் இல்லை, ரொம்ப படிக்காதவரு அவரு. அந்த படிக்காதவர்னா கூட அவருக்கு என்ன எப்படி இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொல்றாரு, இவங்க பெரிய பெரிய டெக்ஸ்டுவல் புக்கெல்லாம் இருக்கிறத பார்த்து இதுக்கெல்லாம் நீங்க படம் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றாருல்ல, ஈஸியா புரியல அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு இளைஞான மனிதர்கள் எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி காமோங்கிற மாதிரியான தோழர் இது. அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தது ரொம்ப ஆச்சரியப்படுற தோழர் வந்து மிகைல் விலானோவ். இவர் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு தோழரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எப்படி இருக்காருன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா மத்த உடல் கொழு நிக்கவர், ஆனா அந்த புரட்சி அதுல வந்து அடி வாங்கியிருக்காரு, நிறைய பேருக்கு அடி வாங்கி அடிபட்டு இது பண்ணி ஒரு மாதிரி குத்தி பேதலிச்ச மாதிரி இருக்காரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, கார்கி என்ன நினைக்கிறாருன்னா, இவர் விலானோவ தோழர் வந்து
நிறைய படிச்ச ஒரு மாதிரி சித்த பிரம்மா இதுவாயிடுச்சா நினைக்கிறாரு. ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப உறுதியான ஆளா இருக்காரு, ஆனா வெறுப்பையே ஃபுல்லா கக்குறாரு. இவர் ஏன் இப்படி இருக்காருங்கிறது காக்கிக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமா இருக்கு. அப்ப அவரோட பேசுறது தெரியுது அவர் அப்படி கிடையாது. அவர் அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா, தோழர்கள் வந்து காலத்தை தாண்டி யோசிக்கிறாங்க. அது காலத்தை தாண்டி யோசிக்கிறப்ப இப்ப இருக்கிறவனுக்கு என்ன தோணும்னா, தூசு போயலா நிறைய படிச்சுக்கதான் உளறிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்து நடந்து போயிட்டேன் நானு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்றாருன்னா, ஒரு அவர் போலீஸ் அடி வாங்கினது பற்றி அவர் சொல்றாரு, பாருங்க இந்த வர்க்க வேறுபாடுல இருக்கிறதே மனுஷன் எவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டான், ஒருத்தான் இன்னொருத்தனை அடிக்கலாங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் ஒரு வன்முறை அப்படிங்கிறாரு. அவர் சொல்றதும் என்ன சொல்றாருன்னா, ஒரு பூனை வந்து ஒரு ரிலீவ் பண்றதுங்கிறது சயின்ஸ் ரைட்டு, ஆனா ஒரு மனுஷன் உணர்வு மனுஷன் அடிக்கலாங்கிறது எப்படி நீங்க சயின்ஸ் பாப்பீங்க, அது வந்து ஒரு வர்க்க திமுருங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அதை பார்த்து இவருக்கு கொஞ்சம் வெறுப்பு வருது, அவருக்கு அந்த விலங்கத்தோடருக்கு வெறுப்பு வருது, அதை பத்தி வெறுப்பை ஷேர் பண்றாரு. அப்புறம் சொல்றாரு, எனக்கு உடல் நல்லா வலுவாச்சு தாங்கிக்கிட்டேன், ஒரு சாதாரண ஒரு தோழர் உடல் வலிமை இல்லாத தோழர்லாம் நினைச்சு பார்த்தாலும் இதுவா இருக்கு, அது நெரிமாரி தோழர்லாம் மாட்டிருந்தான், எவ்வளவு முக்கியமான ஆளு மாட்டிருந்தா இப்ப இவங்க அரசு என்ன பண்ணுவாங்க, இவங்க போட்டு அதிகாரம் இருக்கும் அவங்களை போட்டு அடிக்கிறதுல இந்த வன்முறை பத்தி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப முக்கியமா அவர் ஏன் வெறுக்கிறாரு, அதாவது மார்க்சிம் கார்கி வந்து அவருக்கு அவர் இலக்கியவாதியில இலக்கியவாதியில போய் குசும் அதிகமா இருக்கலாம், நீங்க படிக்கணும் தோட நீங்க இது பண்ண போறாங்க நிறைய வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுக்குறாரு, எளிமையான மனிதனுக்கிற மாதிரி அதை படிக்கிறாரு. படிச்சுட்டு இது ஆகச்சிறந்த புக்கு ஆனால் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஏன் பிடிக்கலன்னு அப்போ வைக்கிறாரு ஆப்பு, அதாவது இது வந்து நம்ம ஈவன் நம்ம சிபிஎம் தோழர்கள்லாம் கூட கம்யூனிசம் அப்படின்னு அம்பேசியோன் படத்தை சொல்கிறாங்க, அதை வந்து அதை கலாய்கிற மாதிரியே இருந்துச்சு. அன்பு அன்பு வந்து இந்த அப்புறம் அவர் சொல்றாரு, உங்களோட இது என்ன தெரியுமா சொல்லுது, இந்த புத்தகங்கள்லாம் என்ன கற்றுக் கொடுது தெரியுமா, ரத்தத்தோட நான் இருக்கோம் ரத்தத்தை கண்ணீரால் கழுவ சொல்லுது, இந்த மாதிரியான போலியான அந்த இறக்கம் இருக்குல்ல இதை தான் நான் வெறுக்கிறேன், நீங்க திருப்பி திருப்பி அட்வைஸ் பண்றீங்க எழுத்து மூலமா, அதாவது யார்கிட்ட அன்பா இருக்கிறதுங்கிறதுல நீங்க வந்து இல்லைங்க அன்பா இருங்க நீங்க ஃபீல் குட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் ரொம்ப நுட்பமா போய் இந்த விலங்கை இது பண்றாரு. அவர் வந்து வெறுப்போட முக்கிய வடிவமா இருக்காரு, அவர் எதை வெறுக்கிறாருன்னா ஆரம்ப இருக்கிறத வெறுக்கிறாரு, வெறுப்பு தான் அவரோட சாரமா இருக்கு, இதை வெறுக்கிறாரு, இந்த போலியான இறக்கம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை வந்து ஒரு மார்க்சியத்துல உடம்பு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுதான் கொஞ்சம் டீப்பா யோசிச்சாதான் இறக்கங்கிற கூட ஒரு வன்முறை அப்படிங்கிற மாதிரி தோணுல, இந்த அவங்க கிட்ட போயிட்டு இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படிலாம் அபேஸ் பண்றதுக்குல ரொம்ப ஒரு அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவரு சொல்றாரு. ரத்தத்தை கண்ணீரால கழுவ முடியாதுங்க, அவங்களோட இலக்கியவது குறைச்சே தான் செய்யறாங்க, இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் விலங்க ஒரு தோழர் இருக்காரு. நான் கூட நிறைய மார்க்சிய கட்சிகள்ல வேலை வாங்க தோழர்கள் சொல்லுவேன் வரப்பா இருப்பாங்க, ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்தா தோணுது ஒருவேளை கடுப்பாக இருப்பாங்க அவங்க, அது புரிஞ்சுக்க முடியல அந்த கடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் எதுவுமே சரியா இல்லை இதில் வந்து என்னென்னா போலியாக இருக்கே அப்படிங்கிற அந்த கடுப்பு அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை வந்து விலங்கு இல்லை எனக்கு எந்தளவு நான் உருவாங்கினதா எந்தளவு சொன்னேனா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு டவுட்டில் இருக்கு என்ன, பட் ஸ்டில் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த புயன் கஸ்கி அப்படிங்கிற ஒரு தோழங்க, அவர் காதல் கடிதம் எழுதுறது, காதலிக்கு என்ன பேசுவாங்க நம்ம மக்கள் என்ன பேசுவாங்க, நம்ம இப்போ கூட நம்ம நிறையா இது பார்க்குறோம், நம்ம இது யூடியூப் சேனலில் பார்க்குறோம், மொரட்டு சிங்கிள் இல்லை லவ் லவ் பற்றி ப்ரொபோஸ் பண்ணுறது, எப்படி ஒருத்தர் சொதப்பலாம் ப்ரொபோஸ் பண்ணுறதுலாம் பார்க்குறோம். நம்மளால் ஒரு ஒரு முதலத்துவ உலகத்தில் ஒரு லவ் அப்படின்ட்டு சினிமாவில் கூட விசுவல் வச்சு எடுத்துக்கோங்க, ஒரு காஃபி ஷாப்பில் அந்த அந்த மாதிரி லவ் இப்படி தான் நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். நம்மளோட ஒரு வர்க்க பார்வை வந்து ஒரு புஷ்வா குட்டி புஷ்வா வர்க்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டு என்ன பொண்ணுகிட்டலாம் மொக்கப்படக்கூடாது எப்படி இருக்குல்ல, அங்கே வந்து எப்படி இருந்ததுன்னா கடித பரிமாற்றம், அந்த பொண்ணு வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாரு நாயகன் பதில் சொல்கிறாரு, அவங்க அவங்க புரிதலேருந்து கேட்குறாங்க, அவங்களும் தப்பாலாம் கேட்கல, அவங்க கொஞ்சம் அறுவடைய புரிஞ்சு வச்சுருக்காங்க, இவர் வந்து தோழராக இருக்காரு மார்க்சிய தோழராக இருக்காரு, இவர் வந்து எங்கே அந்த இதை பற்றி இது பண்ணுறோம்னா போர்க்களத்தில் காதலிக்கு லெட்டர் எழுதுறாரு, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டு அந்த மூணு பாயிண்ட் ஒரு மூணு பாயிண்ட் போட்டுட்டு மூணு பாயிண்ட் அவங்க வந்து மார்க்சியம் அப்படிங்கிறாங்க, நம்ம எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்டலாம் அன்பா இருக்கேங்கிறாங்க, அதுக்காக நீ மற்றவங்கிட்ட அன்பா இல்லைங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் எல்லாத்தையும் எந்த அன்பா இருக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவங்க என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து அன்பு கருணைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அப்போ அவர் சொல்றாரு அந்த அன்பு கருணையெல்லாம் நான் எல்லாத்தையும் தான் காட்ட முடியாது, என்ன அப்படின்னா எனக்கு என்னோட உழைக்கும் மக்கள்ங்கிறது வேற சுரண்டவங்கிறது வேற, அவட என்னால அன்பா இருக்க முடியாது, ஸோ உங்க இதுல ஒரு பிழை இருங்க அப்படிங்கிறது லவ் ப்ரொபோஸ் பண்றாரு இப்போ போறாரு, அவங்க எழுதின கடிதத்துக்கு ஒரு மாற்றம் சொல்றேன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உங்களுக்கு டார்ச்சர் எல்லாம் பண்ண முடியல, பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்க, இல்லைன்னா என் மனசை என்னால தேத்திக்க முடியும், நான் சின்ன வயசுல குதூகலம் பார்க்காத ஆளு
பட் ஸ்டில் அதில் பத்தோட பையனோட தான் சொல்லணும், இது வந்துட்டு போகுது, இதனால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சதை பிடிச்சிருந்து சொல்லுங்கன்றாங்க. அப்புறம் அவங்க வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க போல அந்த கடிதத்தை பற்றி இதில் தான். திருப்பி இவர் ரிப்ளை பண்ணுறாரு, நீங்கள் இருக்கிறனால நான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தால் கூட நான் அதான் ஈஸியாக சமாளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, மூணு கதிரவன் தான் இருக்கு, வெளியில் இருக்கிற கதிரவன், அப்புறம் ரஷ்ய புரட்சி, அப்புறம் கதிரவன் நீ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதுறாரு. ஒரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோதான் பிடிச்சிருந்தாலும் நமக்கு செட் ஆகல, வேகத்தில் இல்லைன்னா அதை வந்து அந்த லவ் வீண் அப்படிங்குது. ஒரு ப்ரொபோஸ் பண்ணுறப்ப அந்த தைரியம் வரும் அவங்களுக்குலாம், என்ன சரி பரவாயில்லங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க, அவங்களுக்கு பிடிக்கலையா நான் மாற்றிக்கிறேங்க இவர் சொல்கிறார். அது கொள்கைலாம் இல்லைன்னா அது வீண்ங்க அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப ஒரு வேற தளத்தில் போயிட்டு அந்த 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 காதல் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அவனோட சொல்றாரு, காதல் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் இருக்கணும் தான் கரெக்டு, ஆனால் ரெண்டு பேரும் ஒரே அறிவில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சமத்துவம் இருக்காது. யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் டாமினேட் பண்ணுவாங்க தான், இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியது தான், ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியது தான். அதாவது யாரோ யாருக்கோ அடிமையாக இருக்கிறது ஏற்றுக்கூடியது தான், ஆனால் அது வந்து நியாயமான விஷயத்துக்காக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு கூட அடிமையாக இருப்பேன், ஆனால் நீ சொல்ற விஷயம் வந்து சமூக ரீதியான விஷயமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது உயர்ந்த தளத்துல இருந்துச்சுன்னா அந்த விஷயம் கூட ஏத்துக்கலாம், இல்லைன்னா ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி போர்க்களத்துல இருந்து எழுதின ஒரு காதல் கதை வந்து வேற லெவல். அந்த மாதிரி நிறைய தோழர்களோட லெட்டர்ஸ், நிறைய லெட்டர்ஸ், அதாவது ஒருத்தவங்க வந்து மருத்துவம் மட்டும் பாக்குறாங்க ஒரு லேடி, அவங்களோட லெட்டர் அப்படி வரிசையா ஒவ்வொருத்தரோட விஷயங்களும் அதுல டிராவல் ஆகுது. ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு இது புத்தகம். அதை படிக்கிறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, மீசில் இருக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆழ்ந்த தேடல். அதாவது சாதாரண ஒருத்தர் தான் எழுதுறாரு, இப்ப கார்கி எழுதுன இது வேறதா, அவர் கார்கி மிகப்பெரிய ரைட்டரே, அவர் லெனினை பத்தி எழுதுறப்ப கவிதை திருப்புகள் மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிவிக்கலாம். அவர் சாதாரண தோழர் எழுதுறது கூட ஒரு நாவலுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயமா இருக்கு. அதே நேரத்துல அவர் கண்டினியூமே ரொம்ப ஆழமா இருக்கிறதுல இருந்து அவரோட மெச்சூரிட்டியை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இலக்கியங்கிறது வெறும் ரைட்டிங் கிடையாது, அது வந்து வெளியில இருக்கு, அந்த வெளியில இருக்கிற அந்த மக்களோட வாழ்க்கையை பத்தி அவங்களோட அனுபவத்தை அவங்க எழுதுறப்ப அதுவே ஒரு இலக்கியம் ஆகுது. ஸோ உண்மையான இலக்கியம் அப்படிங்கிறது, அதாவது எப்படின்னா ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா இதுல இல்லைங்க அப்படிம்பாரு, உடனே ஒரு நடிகர் ஆமாமா இல்லை அப்படிங்கிறாரு, மனுஸ்மிருதிங்கிறது இயல்புல இல்லை அப்படிம்பாரு. ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு விட்டப்ப பார்த்துக்கிட்டு ஒன்றும் இருக்காது, கலைங்கிறது வெளியில இருக்கு மக்கள்கிட்ட இருக்கு, அந்த மக்களோட விஷயத்தை எடுத்து எழுதுறப்ப ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த ரஷ்ய புரட்சினால அதை பத்தி பேசுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இதை ஃபுல்லா சொல் பார்த்தேன், ஆனால் நான் பாதிதான் படிக்க முடிஞ்சு, ஒரு ரெண்டு மூணு எபிசோடு இது போகும், ஏன்னா எல்லாமே சிறப்பா இருந்துச்சு. என்ன அப்படிதான் சொல்லணும், இது கண்டிப்பா வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம கிட்டேயே வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் அன்பத்தனை பார்ப்போம், அதுல ஒரு இடத்துல இந்த விலனவ தோழர் தான் சொல்றாரு, விலனவ தோழரை பத்தி கார்கி சொல்றது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவர் வெறுக்கிறாரு எல்லாரையும், ஆனா இந்த வெறுப்புல சுயநலம் இல்லை அப்படிங்கிறது. நான் எத்தனையோ சலிச்சு புரட்சிக்காக வந்தவங்களை பார்த்துருக்கேன், அதாவது எனக்கு வாழ்க்கை வீணா போயிடுச்சு நான் புரட்சிக்கு வரேன் அப்படின்னு ஒரு குரூப் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேர் வந்து எனக்கு வடிகால் தேவைப்படுது, ஏதோ ஒரு தேவை தேவைப்படுது, அதுக்காக புரட்சிக்கு வரேன் பார்த்துருக்கேன். ஆனா அந்த விலனவ தோழருங்கிறவருக்கு அப்படி வரல, எதிரிகளை வெறுக்கிறாரு, புரியுதா இல்லையா? அதோட சார அவர்கள் அந்த கசப்போட சார கூட இந்த புத்தகத்துல ஒரு இனிமையாகவும் ஒரு இதுவாகவும் இருக்கு. இது ஏதோ நெகட்டிவா பேசுற மாதிரி இருக்கா இல்ல, கசப்பெல்லாம் உணர்ந்தானே அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்தை நோக்கி போக முடியும். அப்ப எனக்கு அந்த விலனவத்தோட இமேஜின் பண்ண முடியுது, அந்த மாதிரி நான் பார்க்கறதோட இமேஜின் பண்ண முடியுது. அவங்களா வந்து அவங்க சிரிக்கல, நம்ம பண்ற சசனம் குட்டி புஷ்ட மாதிரி பண்றதோட எரிச்ச கூட அப்படி இப்படிலாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ இவ்வளவு விஷயம் எல்லாம் பண்றீங்களா, இந்த புத்தகம் வந்து அந்த மாதிரி ஒரு தரப்பு கொடுக்கும் அப்படிதான் பாக்குறேன். ரொம்ப ஆக சிறப்பான புத்தகம், இன்னும் நிறைய படிச்சுட்டு இன்னும் அடுத்த வாரங்கள்ல ஒரு ரெண்டு எபிசோடு பண்ணலான்னு கூட பண்ணலாம், புத்தகத்தை பண்ணலாம். அப்படிங்க உண்டான விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. எல்லாருக்கும் ரஷ்ய புரட்சிகர நாள் வாழ்த்துக்கள், நன்றி.